ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஆர்பி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து எப்போ வரப்போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அது அந்த ஒரு தேர்வு தான் நடக்கவிருக்குது, விரைவில் நடக்கவிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே யூஜி டிஆர்பி வரும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாங்க. அதற்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, அதற்கான வீடியோவும் நம்ம போட்டாச்சு. அதனால் இப்போ இருக்கிற ஒரே தேர்வு முதுகலை ஆசிரியருக்கு எல்லாருமே டிஆர்பி பாலிடெக்னிக் படிங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பிஜி டிஆர்பிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நீங்கள் ஓரளவு படிச்சிட்டாலே அந்த தேர்வும் ஈஸியாக எளிதில் வெற்றி பெற்றுடலாம், சரிங்களா? இது வந்து ரொம்ப ஹார்டான சிலபஸ் தான். இதை படிச்சிட்டாலே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு உள்ள சிலபஸ் ஆல்ரெடி போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் சேம் தான் விட போகிறாங்க. ஏன்னா இது வந்து அதற்கு பதிலாக ரீ எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நடைபெற்றதுக்கு ரீ எக்ஸாம் தான், 2017 நடைபெற்ற தேர்வுக்கு ரீ எக்ஸாம். அதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மறுபடியெல்லாம் பணம் செலுத்த தேவையில்லை, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் மட்டும் போதும், எம்ஏ ஆர் எம்எஸ்சி பிஇ, சரிங்களா? இவங்க எல்லாருமே இதற்கான அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் அதாவது நம்மளுடைய ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இவங்க நாலு சப்ஜெக்ட் இருக்குது, இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதெல்லாம் கூடவே காமர்ஸ் படித்தவங்க வந்து அதில் ஒரு கோர்ஸ் இருக்குது, அவங்களும் சேர்ந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஆக மொத்தம் இவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பேப்பர் டெக்னாலஜி, இதை போல் கோர்ஸ்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் எழுதலாம். இது ஓரளவு நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் எல்லாருமே எப்போ கேட்குறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறீங்க. அதுதான் நேற்றுக்கே வந்து உங்களுக்கு நீங்கள் சிஎம் செல்லில் வந்து அவங்க ரிப்ளை கேட்கும்போது அறிவிப்பாணி விரைவில் வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க. இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற இது நிலைமை வந்து வேற, சரிங்களா? கண்டிப்பாக பாலிடெக்னிக் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே விட்டு அவங்க வந்து பிப்ரவரி மாதம் தேர்வு நடத்துறதா தான் திட்டமிட்டிருக்காங்க. கண்டிப்பாக டிசம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கும் அறிவிப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இதுவும் பழைய ப்ராசஸ் தான், புது ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி யாரும் பார்க்க வேணாம். இப்போலேருந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுலாம் ரொம்ப சிரமப்படுவீங்க. அவ்வளோ தூரம் கொஞ்சம் தள்ளி போகணும். நாங்களாம் நிறைய பேர் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் நினைப்பாங்க, ஐயோ இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வரட்டும், நம்ம அதுக்குள்ளே இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் படிச்சலாம் இப்படி நினைங்க. கண்டிப்பாக அப்படி நினச்சா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே தயாராகிறதுக்கு சரியாக இருக்கும், சரிங்களா? அதனால் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எல்லாருமே படிக்க சொல்லுங்கள். அடுத்த வருஷம் டிஆர்பி கண்டிப்பாக உண்டு, பிஜி டிஆர்பி வந்து அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உண்டு. இதுக்கு நல்லா ஓரளவு தயாராகிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும், சரிங்களா? அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து ஓரளவு ட்ரை பண்ணி ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இது வந்து பிஜி டிஆர்பியை விட சிலபஸ் வந்து 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த தேர்வு உங்களுக்கு எளிமையாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. அதான் சொல்லியாச்சு, சிஎம் செல்லும் சொல்லியாச்சு, செங்கோட்டன் எல்லாரும். இது வந்து பொய்யா நியூஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி உள்ள வேகன்சி தான், 1058 பணியிடம் இருக்குது. இப்போ கூடுதலாகவும் சேர்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க சும்மா ஒன்றும் சும்மாவும் சொல்லவே இல்லை, வர கண்டிப்பாக வரும். இதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி 100% உண்டு, அதுக்கு பிறகு பிஜி டிஆர்பியும் கண்டிப்பாக உண்டு. இதுக்கு நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு படித்தாலே அது உங்களுக்கு வந்து எளிமையாக போயிடும் பாஸ் பண்ணுறது. வந்து இதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ் மேஜர் இவங்கெல்லாம் என்ன செய்யணும், இப்போவே பிஜி டிஆர்பிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி டிஆர்பிக்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க் கட் ஆஃப் அதிகமாகுது, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம்.